ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு விஜயா கிச்சன். இன்றைக்கி வந்து பாஸ்தா செய்ய போகிறோம். பாஸ்தா எப்படி செய்யலான்னு பார்க்கலாம், வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ வந்து நான் ஒரு பேக்கெட் தான் வாங்கியிருந்தேன், அதை வந்து சுடு தண்ணிக்குள்ளே போட்டுக்கலாம். நல்லா கொதிச்சிட்ருக்க தண்ணிக்குள்ளே போடுங்க, அப்போ தான் வெந்துடும் சீக்கிரமாக. பாஸ்தா வந்து ரொம்ப வேகக்கூடாது, ரொம்ப வெந்துடுச்சுன்னா நூடுல்ஸ் மாதிரி ஆயிரும். நீங்கள் வெந்த உடனே கையில் தூக்கி பாருங்கள், அது வந்து நார்மலாக இருக்கணும். இப்போ நம்ம கடாய் எடுத்துக்கலாம். கடாயில் எண்ணெய் ஊற்றிக்கலாம். நம்ம வந்து இஞ்சி பூண்டை பொடிசாக நறுக்கி வச்சுக்கோங்க. இப்போ நம்ம இஞ்சி போட்டுக்கலாம். இஞ்சி பூண்டு வாசனை வர வரைக்கும் நல்லா கிண்டி விட்டுக்கோங்க. இப்போ நம்ம பூண்டு போட்டுக்கலாம். நல்லா கிண்டி விட்டுக்கலாம். அந்த வாசனை வர வரைக்கும் நம்ம கிண்டி விட்டுக்கலாம். இப்போது நம்ம வெங்காயம் போட்டுக்கலாம். வெங்காயத்தையும் நல்லா கிண்டி விட்டுக்கோங்க. அந்த ப்ரௌன் கலரில் வந்தால் கொஞ்சம் நல்லாயிருக்கும், டேஸ்ட் நல்லாயிருக்கும். இப்போ நம்ம தக்காளி போட்டுக்கலாம். தக்காளியும் நல்லா கிண்டி விட்டுக்கலாம். தக்காளி வேகிற வரைக்கும் கொஞ்சம் கிண்டி விட்டுக்கோங்க. இனி நம்ம கேரட்டும் பீன்ஸும் போட்டுக்கலாம். இப்போ நம்ம கேரட் போடுவோம். கேரட்டை நல்லா கிண்டி விட்டுக்கலாம். இப்போ நம்ம பீன்ஸ் போடுவோம். பீன்ஸையும் நல்லா கிண்டி விட்டுக்கலாம். இப்போது கொஞ்சமாக தண்ணி ஊற்றிக்கலாம். தண்ணி ஊற்றிட்டு கிண்டி விட்டுட்டு ஹாஃப் அன் அவர் மூடி வச்சுக்கலாம். ஓப்பன் பண்ணி பார்ப்போம். நல்லா வெந்துடுச்சு கேரட்லாம், கேரட் பீன்ஸ்லாம் வெந்துடுச்சு. நான் வந்து கடையில் ரெண்டு மேகி மசாலா வாங்கியிருந்தேன். மேகி மசாலா வந்து நம்ம அதில் போட்டு கிண்டி விட்டுக்கலாம். அது எல்லா மசாலாவும் அந்த மேகி மசாலாவிலே கலந்துருக்கு, அதனால நம்ம பாருங்கள் இவ்வளோ நேரம் இந்த வீடியோவில் பேசுனது என் பொண்ணு தான். இப்போ தான் அந்த அம்மா பழகுறாங்க. இந்த பாஸ்தா செஞ்சதும் அந்த அம்மா தான் செஞ்சது, ஏன்னா நான் சொல்லி கொடுத்தேன் அந்த விதமாக செஞ்சது. அப்புறம் நான் அந்த மேகி மசாலாவில் வந்து எல்லாமே மசாலா ஐட்டங்கள் எல்லாமே கலந்துருக்கும், அதனால் அந்த மேகி மசாலா தான் போட்டு கிண்ட சொன்னது. இந்த அம்மா தான் கிண்டினாங்க. இந்த மசாலாவை வந்து நம்ம கிண்டும் போது அதில் வந்து பச்சை வாசனை போகும் வர நல்லா கிளறி விட்டுப்போம். ஏன்னா கேரட் பீன்ஸ் எல்லாமே நல்லா வெந்துச்சு, இந்த மசாலாவும் நல்லா வெந்ததும். அப்புறம் இந்த பாஸ்தாவை வந்து நம்ம உப்பு போட்டு நம்ம வேக வச்சு எடுத்துருக்கோம் சுடுதண்ணில், அதையும் நல்லா போட்டு நல்லா கிளறி விட்டுப்போம். அப்புறம் இந்த மசாலா வந்து இந்த பாஸ்தாவில் வந்து நல்லா மிக்ஸ் ஆகும் வரையும் நல்லா கிளறி விட்டுப்போம். ஏன்னா இந்த கிளறும் போதே அந்த மசாலா ஏற்கனவே நம்ம அந்த மேகி மசாலாவிலையும் லைட்டாக உப்பு இருக்கும். அப்புறம் நம்ம தேவையான அளவு இதில் கொஞ்சம் உப்பு சேர்த்துப்போம். அதையும் ஏன்னா ஏற்கனவே பாஸ்தாவிலையும் உப்பு போட்டு தான் எடுத்துருக்கோம், அதனால் கம்மியாக போட்டாலே போதும். ஒரு லெவலுக்கு போட்டு நல்லா கிளறி விட்டு இது வந்து சாப்பிட்டதுக்கு நல்லா டேஸ்டியாகவும் வந்து வித்தியாசமாகவும் இருந்துச்சு. அப்புறம் வந்து நான் ஒரு டம்ளர் தேங்காய் பால் எடுத்திருக்கேன், ஏன்னா என்னோடய குட்டி பொண்ணும் சாப்பிடணும், எப்படி இந்த காரங்கள் இருந்தால் அந்த பொண்ணு சாப்பிடாது, அதனால் தேங்காய் பால் சேர்த்துருந்தேன். அது இதை விட டேஸ்டியாக இருந்துச்சு. அப்புறம் என் குட்டி பொண்ணுக்கும் வச்சு கொடுத்துருந்தோம், அந்த அம்மாவும் நல்லா விரும்பி சாப்பிட்டு டன்ட்டு சொன்னாங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.